ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கில் ஒரு 150cc கீழே போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வராது. நம்ம என்ன நினச்சிட்டு போனோம், ஆயில் ஃபில்ட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டுருப்போம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 km மேலே ஓட்டினதுக்கப்புறம் வண்டியோட ஒரிஜினல் ஆயுஸே போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே ஆயில் ஃபில்ட்ரு வரும். அது வந்து என்னென்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க. அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சார் கிளச்சு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க இந்த எல்லா நட்டு போல்டை கைட்டிட்டிங்கன்னா கிளச்சு கேஸ் தனியாக வந்துடும். இந்த இடத்துல வந்து ட்ரைன் சம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பம்ப் வந்து இருக்கும், ஆயில் பம்ப்பு. இங்கேருந்து தான் வந்து ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து வந்து 20,000 km ஒரு வாட்டி வந்து இந்த கேஸை கைட்டிட்டு க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரோட்டர் இருக்கும். இந்த ரோட்டர் மூலமாக தான் வந்து ஆயில் வந்து மேலே ஹெட்டுக்கு வந்து சர்க்குலேட் ஆகும். இந்த டிப்ரிஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த ரோட்டரில் தான் வந்து செட்டில் ஆகும். இதையும் வந்து கைட்டி க்ளீன் பண்ணணும். இது வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 20,000 km ஓடினதுக்கப்புறம் கைட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து புதுசு மாதிரி இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.